ஹாய் மை பியூட்டிஃபுல் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு வணக்கம். நான் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கேன். இப்போ சம்மர் டைம், தயவு செஞ்சு யாரும் அதிகமாக வெளியே போகாதீங்க, வீட்லேயே இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது தான் இப்போ ரொம்ப அவசியம். நம்ம டிசீஸு, கோவிட், இதெல்லாம் தாண்டி வந்தாலும் இந்த ஹாட் சம்மர் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நம்ம உடல் ரீதியாக நிறைய ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம், ஸ்கின்லையும் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னையும் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு முடி கொட்டும். ஸோ அதனால் ஸ்கின், ஹேர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்க்க வேண்டியது இந்த சம்மர் சீசனில் ரொம்ப அவசியம். விண்டர்ல ஒரு மாதிரி பிரச்சனை வரும், ஆனா சம்மர்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் கேர் நம்மளுக்கு தேவைப்படுது. அதெல்லாம் ஒரு சைட் இந்த டைமுக்காக நான் சொல்றேன். இன்னைக்கு நான் சொல்ல போறது வந்து ஒரு சூப்பரான ஹேர் கேர் தான். ஹேர் கேர் என்னன்னா, கிரே ஹேர் கவரேஜ் வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிரே ஹேருக்கு கெமிக்கல், டை, அதெல்லாம் போடும்போது அது நம்மளுக்கு நிறைய வேற சில காம்ப்ளிகேஷன்ஸ், முடி கொட்டுறத அதிகரிக்குது, ஸ்கேல்ப்ல வந்து டேண்ட்ரஃப் வருது, இதெல்லாமும் இருக்கு. சரி, இதெல்லாம் தாண்டி நேச்சுரல் ரெமெடிஸ்க்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய டைம் கன்சியூமிங் ஒர்க்காக இருக்கு. ஹென்னா போடணும், இண்டிகோ பவுடர் போடணும்னு. பட் நானே வந்து சிம்பிள் சிம்பிளாக அதை மாடிஃபை பண்ணி நிறைய டிப்ஸ், நிறைய ஹேர் கலர் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஃபேஷன் கலர்ஸ்னு. கிரே ஹேர் கவர் இருக்கும்போது ஃபேஷன் கலர் பெருசாக ரீச் ஆகாது. அதுக்கு நம்ம டபுள் ட்ரிபிள் டோஸ் போட தான் அது வந்து அந்த கலரை கேட்ச் பண்ணும். இருந்தாலும் ஆசைக்காக முன்னாடி மாதிரி இருக்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களில் கலரிங் போடுறேன் பாருங்க. பட் ஸ்கின் அலர்ஜியோ இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு முடி கொட்டுறது நிறைய பேருக்கு காமன். எனக்கே தொடர்ந்து இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் நிறைய தடவை இன்ஃபெக்ஷன்ஸில் முடி கொட்டிருக்கு. பட் அதே நேரத்தில் என்னோட ஹேர் க்ரோத்தும் கணிசமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், முன்னாடியை விட என்னோட ஹேர் வந்து இப்போ நல்லா சூப்பராக வளர்ந்துட்டே வருது. ஸோ நம்ம நம்மளோட கேரை எடுத்துக்க வேண்டியது தான். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் அண்ட் ஹேர் டை, இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? செய்வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஹேர் கேர் பற்றி பேசும்போது இந்த டை சொன்னேன் பார்த்தீங்களா, இண்டிகோ ஆயில். இண்டிகோ ஆயில் நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, இண்டிகோ மட்டும் இல்லை, எல்லா ஹர்ப்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் ப்ளஸ் ஹேர் டை அது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பேர் வெறும் நான் இண்டிகோ மட்டும் போடுறேன் மேடம், எனக்கு நல்ல கலர் வருது, அதில் வந்து சால்ட் போட்டு போடுறோம் அப்போ தான் நல்லா கலர் வருதுன்றாங்க. பட் இப்போது என்ன தேவைன்னா, இண்டிகோ பவுடர் வந்து உங்களுக்கு, நான் இப்போது ஒரு 6 to 8 ஸ்பூன்ஸ் இண்டிகோ பவுடர் எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 to 3 ஸ்பூன் நீங்கள் வந்து நெல்லிக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவலாக வெந்தய பவுடரையும் போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு இந்த பவுடரை மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நம்ம எந்த கலரிங் வாட்டரும் ஆட் பண்ணல, ஸ்ட்ரெயிட் இண்டிகோ தான். வாட்டரை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு செமி சாலிட் ஸ்டேட்க்கு வரும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் டைட் ஆகிடும், கலரும் மாற ஆரம்பிக்கும். சால்ட் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து இப்படியே வச்சுக்கோங்க. இல்லை மேடம், எனக்கு சால்ட் போட்டால் தான் எனக்கு இதில் கலர் வருது அப்படின்னா, அதுக்காக தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா, சால்ட் போட்டால் ஸ்கேல்ப் அது பாதிக்கும். பட் அதே நேரத்தில் ஆம்லாவும் ஃபெனிக்ரிக்கும் வெந்தயமும் நம்ம நம்ம என்ன டேமேஜ் ஆச்சோ அதை வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் இதில் சால்ட் ஆட் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வேண்டான்னு ஆப்ஷனல் இதை விட்டுடுங்க, ஓகேவா? சால்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 hour, 1 hour அது அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? முடிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி நைட் பண்ணி வைங்க, நெக்ஸ்ட் டே வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கும் 1/2 hour அப்ளை பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 1 night அது அப்படியே ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அதை எடுத்து பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சமாக தான், இட்ஸ் ஒரு பேஸ்ட் கைண்ட் இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜ் வரும்போது 1 ஸ்பூன் ஆயில் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அயன் சட்டியே இதை வந்து நீங்கள் 2 போர்ஷனாக பிரிங்க. ஒன்றை வந்து நீங்கள் ஹேர் கலராக டையாக அப்ளை பண்ணுங்கள். 1 போர்ஷனில் நாம் வந்து ஹேர் ஆயில், இண்டிகோ ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இது ரெண்டையும் இந்த ப்ரொபோர்ஷனில் தான் எடுக்கிறோம். ஸோ 50% போர்ஷனை நீங்கள் தனியாக எடுத்துடுறீங்க. இன்னொரு 50%ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
அப்படியே இதை வந்து 200 ml, அதாவது ஒரு 4 spoon ஆஃப் இண்டிகோ எடுத்தீங்கன்னா ஒரு 200 ml டு 250 ml வரைக்கும் நீங்கள் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயிலை எடுத்துட்டு அந்த ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஹாஃப் போர்ஷன் பிரித்து எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த ஹாஃப் போர்ஷனை போட்டு ஒரு 200 ml அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அது அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகும் இந்த ஆயிலோட. அந்த 2-3 days நீங்கள் இது ஒரு ஒரு ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நார்மல் பிளேஸில் ஒரு ஓரமாக ஒரு 3 days இதை வச்சுருங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் டை வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த டை அப்ளை பண்ணி உங்கள் ஹேருக்கு நீங்கள் கலரிங் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கலர் வரும். ஹேர் நீங்கள் வாஷ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சில்கியாக ஷைனிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபெனோக்ரிக் அண்ட் ஆம்லா போட்டிருக்கோம். ஸோ கண்டிஷன் ஆகும், அதே நேரத்தில் ஸ்கேல்ப்பும் ரொம்ப நல்லா க்ளீன் ஆகும், நம்மளுக்கு கலரிங்கும் கிடைக்கும். தென் இது நெக்ஸ்ட். இப்போ நம்ம ஒரு 3 days கழித்து இந்த ஆயிலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் பிளாக்கிஷ் வயலட்டில் வரும். ஏன்னா நான் சால்ட் போட்டிருக்கேன் இதில். ஓகேங்களா, அந்த அந்த கலர் வந்து சூப்பராக இருக்குங்க இந்த ஆயில். எனக்கு இது சான்ஸே இல்லை, நான் அப்ளைம் பண்ணி குளித்தேன், எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு. ஸோ நீங்கள் இதை நல்லா ஒரு 3-4 days இதில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. 4-5 days இது எல்லாமே இந்த ஆயிலில் இறங்கிடும். இது ஆயிலில் இறங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நாம் ஒரு ப்ராசஸ் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம நாள் பட வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம தண்ணியிலலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தானே ஆயில் போட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனால் தான் இது நாள் பட நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டபுள் பாயில் மெத்தடில் இந்த கிளாஸ் பவுல் வச்சுருக்கீங்க, அப்படியே வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஒரு சஸ்பென்குள்ளே வைங்க. ஒரு 10-15 minutes இது வந்து நல்லா காயட்டும். இது என்ன ஆகும்னா அப்படியே ஸ்லோலி அந்த புகையில் போகும்போது இந்த நம்ம வாட்டரில் தானே இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி போயிடும், ட்ரை ஆகிடும். ஆனால் டபுள் பாயில் மெத்தட்லேயே நம்ம இதை பண்ணால் போதும். கம்ப்ளீட்டாக ஒரு 10-15 minutes இது வந்து பாயில் ஆகிறதும் கீழே இறக்கி வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை வந்து 100 bowl ஒரு கிளாத்தை போட்டு வச்சு கம்ப்ளீட்டாக இதை வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டி ஸ்க்வீஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக ஒரு பிளாக்கிஷ் வைலட் கலர், அது கலர் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஆயிலை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 10 months to 1 year வரைக்கும் கூட இந்த ஆயில் ஒன்றுமே ஆகாது. டெய்லி தலைக்கு எண்ணெய் தடவுற ஹேபிட் இருக்கிறவங்க நைட்டு எண்ணெய் தடுவாங்க பார்த்தீங்களா, இல்லை காலையில் தடவுற ஹேபிட் இருந்தால், ஏன்னா எனக்கு அதெல்லாம் அந்த ஹேபிட்டே கிடையாது. அந்த மாதிரி என் சிஸ்டர்லாம் வந்து டெய்லி ஆயில் அப்ளை பண்ணுவான், நானும் வந்து தலை குளிக்கிற போது தான் ஆயில், இல்லைன்னா தலை ஷூட்டிங் போகிறோம் அப்படி பிசு பிசுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆயில் தடவுறவங்க டெய்லி கொஞ்சம் இது ஆயிலில் தடவீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலாக பிளாக்காக மாறிடும் டே பை டே. இல்லையா வீக்லி 2 or 3 times இந்த ஆயிலை அப்ளை பண்ணி ஒரு 1 hour தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க, உங்கள் அதே ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆகிடும். சூப்பரான சொல்யூஷன் இல்லைங்க, செம்மையான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் அதே நேரத்தில் நம்ம நேச்சுரலாக இதில் நல்ல விஷயங்கள் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இது சூப்பர் எஃபெக்டிவான ஆயில். அவ்வளோதாங்க, இதை சூப்பராக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது டெஃபினட்டாக உங்களோட ஹேரை வந்து நரிஷ் பண்ணும், கலர் பண்ணும், ஹேரை வந்து நல்லா வளர வைக்கும். ஓகேவா, மீண்டும் இன்னொரு ஒரு அழகான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டட்டா.